Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் பாய் சேனலில் இருந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் படம் காப்பி அடிக்கிறாங்க, இந்த கேஜிஎஃப் படத்துக்கெல்லாம் சீன் எங்கேருந்து உருவினாங்க அப்படி இப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் அவர் சொல்லியிருப்பார், அடுத்த வீடியோவில் நம்ம ராஜமௌலி சார் நம்ம பெருசாக ஆஹூன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, அவர் எங்கேருந்து காப்பி அடிச்சிருந்தாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோ தான் வந்திருக்கு. எஸ்எஸ் ராஜமௌலியின் ராஜ காப்பி சீன்ஸ் மரண ஃபன் ஓவலோட. ஸோ எங்கெங்கே நம்மால் கை வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். இவ பார்த்துட்டு என்னோட கருத்தை சொல்கிறேன். இப்போயே ஒரு கருத்து வந்தது டைட்டிலை பார்த்ததுக்கப்புறம், இல்லை இல்லை வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் பேசணும்னு வச்சுருக்கேன். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட போயிடலாம். ரெடி ரெடி. வெல்கம் சாக்லேட் பாய் வியூவர்ஸ். போன வீடியோக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பி கேட் மூவிஸை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் வந்து பண்ணியிருந்தேன். அதில் பத்தான் கேஜிஎஃப், நம்ம லோக்கி அண்ணன் பண்ண சம்பவங்கள், அட்லி அண்ணனுடைய பெருமைகள், இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோட எண்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நம்ம பார்ட் டூ பண்ணுறோம். அந்த வீடியோவில் எஸ்எஸ் ராஜமௌலி அவர்கள் பண்ண சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட்டில் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பிரம்மாண்டமான இயக்குனராக எஸ்எஸ் ராஜமௌலி அவர்கள் பார்க்கப்படுறாரு. அதிலெல்லாம் அந்த மாற்ற கருத்துமே கிடையாது. பட் ஆனால் அவர் மேலேயும் பல பேர் பல குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் படத்தில் வர பல காட்சிகளாக ஹாலிவுட்டில் இருந்து தான் காப்பிடுகிறாரு அப்படின்ட்டு. அது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பார்ட் ஒன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இன்றைக்கி உள்ள பல இயக்குநர்கள் காப்பிடிச்சு தான் படம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் தான் என்ன, காப்பி கேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ மெயின் மேட்டர் என்னென்னா, வெறும் பாகுபலி, RRR இந்த படங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ராஜமௌலி அவர்களை காப்பி கேட்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த படங்களுக்கு முன்னாடியே தெலுங்கில் ஒரு பல படங்களை இயக்கியிருக்காரு. அந்த பல படங்கள்லையும் அவருடைய கைவரிசையை காமிச்சிருக்காரு. எந்தெந்த படங்களுக்கு எந்தெந்த இடத்துல தலைவன் கை வச்சிருக்காரு, எப்படி எப்படிலாம் அவரோட சித்து விளையாட்டை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் மேலே கார்ட்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தோம், இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னென்னா, ராஜமௌலி டைரக்ஷனில் பிரபாஸ் நடிப்பில் 2005 ரிலீஸ் ஆன சத்ரபதி படம் தான். நான் போட்ட பார்ட் ஒன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்னென்னா கேஜிஎஃப் சாப்டர் ஒன் பல ஹாலிவுட் படத்துலேருந்து காப்பி அடிச்சிருந்தாலும் அதில் வர ஒரு சில சீன்ஸும் கேரக்டர்ஸும் சத்ரபதி படத்துலேருந்து அடிச்சிருந்தான் அப்படின்ட்டு. அதுலேயே கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் வந்து, ப்ரோ விஜய் நடித்த குருவி படத்தை பார்த்து தான் ப்ரோ கேஜிஎஃப் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இல்லை குருவி படத்தை பார்த்து தான் கேஜிஎஃப் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நானே யூடியூப்பில் பல வீடியோஸில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் மீம்ஸில் பார்த்துருக்கேன். இப்போ தான் அதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. குருவி படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா, படத்துடைய செகண்ட் ஆஃப் சத்ரபதி படத்தை ரொம்பவே ஞாபகப்படுத்துது. அதில் உள்ள சீன்ஸும் இதில் உள்ள சீன்ஸும் சிம்லராக ஒத்துப்போகுது அப்படிங்கிற மாதிரி குருவி படம் மேலே பல குற்றச்சாட்டுகள் அப்போவே சொன்னாங்க. இத்தனைக்கும் குருவி படம் ரீமேக் படமும் கிடையாது, குருவி ஸ்டோரி வேறு, சத்ரபதி ஸ்டோரி வேறு. அப்படி இருந்தாலுமே செகண்ட் ஆஃப் ரொம்பவே சத்ரபதி படத்தை ஞாபகம் ஒன்று இந்தியா காம்பினேஷன் அழைக்கப்படுற கீரவாணி அண்ட் ராஜமௌலி இவங்க ரெண்டு பேரும் இந்த சத்ரபதி தீம் சாங்குக்காக எங்கே கை வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. ஆமாங்க, மிஸ்டி 4 ரெவலேஷன் அப்படிங்கிற கேமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேமுடைய தீம் சாங்கை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சு சத்ரபதி படத்துக்கான தீம் சாங்காக போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ மரியாதை வச்சுருந்தவங்க மேலே நீங்கள் இப்படி பண்ணலாமா? என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் அது? இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக ராஜமௌலி 2004 தெலுங்கு நடிகர் நிதினை வச்சு சை அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. அந்த படமே ரக்பி கேமை பேஸ் பண்ண ஒரு படம் தான். படத்துடைய கிளைமேக்ஸில் ஹீரோ டீமுக்கும் வில்லன் டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு ரக்பி மேட்ச் வந்து நடக்கும். அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வில்லன் டீம்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இது, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இது என்னது இது அப்படின்ட்டு இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. பல கண்ட்ரீஸில் ரக்பி கேம் விளாட்னாலுமே, குறிப்பாக நியூசிலாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டீமில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமோவன் கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஹக்கா டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஹக்கா டான்ஸை பார்க்கறதுக்காகவே தனியாக ரசிகர் கூட்டம்லாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவாங்க. Oh,
சை படமே ரக்பி கேமை பேஸ் பண்ண படம் தான். ஸோ அதனால் ராஜமௌலி அவர்கள் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பார் போல ரக்பி கேமை பற்றி. அப்போ தான் இந்த அக்கா டான்ஸை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நல்லா இருக்கே, இது நம்ம படத்தில் வர வில்லன்ஸ் பண்ணாங்கன்னா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏறுமே அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து அந்த அக்கா டான்ஸை கப்புன்னு எடுத்துருக்காரு. அடுத்ததான் சை படத்தில் நடக்கிற அந்த ஹீரோ டீம் வர்சஸ் வில்லன் டீமுக்கான ரக்பி மேட்ச்சில் வில்லன் டீமுக்கு அகைன்ஸ்டாக சரியான காம்படிஷன் கொடுக்க முடியாமல் ஹீரோ டீம் வந்து செமையாக சொதுப்பிடுவாங்க. அப்போ தான் பிரேக் டைமில் லாக்கர் ரூமில் ஹீரோ டீம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கோச் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி செம்மையான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. அந்த ஸ்பீச்சை கேட்கும் போதே அப்படியே கை காலில் இருக்கிற நரம்பெல்லாம் பிடிச்சி ஒரு முறுக்கு ஏறும் பாருங்க. அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படியே 1999 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன எனி கிவன் சண்டே படத்திலிருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடிச்ச டிட்டோ காப்பி. இதுல என்ன சேஞ்சஸ்னா, எனி கிவன் சண்டே படத்துல ஃபுட்பால் கோச் பேசுவாரு, சை படத்துல ரக்பி கோச் பேசுறாரு, அவ்வளவுதான். அடுத்ததான் இந்த படத்துல இவங்களுக்கும் அதர் காலேஜ் பசங்களுக்கும் கிரவுண்ட் விஷயத்துல சண்டே ஆகி ஒரு ஃபைட். இப்ப இது வந்து அந்த இங்கிலீஷ் படம் சொன்னார்ல அதுல வர்றது, இது காப்பி. ஓகே, ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னதை காப்பி லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அது வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி ரக்பி அப்படின்னு வரும்போது அந்த ரக்பியில் உண்மையாக நடக்கிற சம்பவத்தை தூக்கி இதில் வைக்கும்போது அது ஓகே, அது காப்பியே இல்லை. ஏன்னா இந்தோனேஷியாவில் நம்ம மங்கி சாண்ட் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, செக் 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 செக்னு, அது ஒரு விதமான ஒரு வழிபாடு. எல்லோரும் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி செக் 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 செக்னு கும்பிடுவாங்க. அதை வந்து நம்ம பொன்னியின் செல்வன் படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்து அந்த அந்த சவுண்ட் அப்படியே வச்சுருக்காரு. அப்போ அதை நம்ம காப்பின்னு சொல்ல முடியாதுல்ல, அதை ரியல் லைஃப்பில் இருந்தால் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அதை யாராவது பண்ணி அதை இவர் எடுத்திருந்தாருன்னா அப்போ காப்பின்னு சொல்லலாம். ஸோ இதில் அந்த ரக்பி அந்த சமோவன் டான்ஸ் வந்து எனக்கு காப்பியாக தோணலை, ஆனால் அதுக்கப்புறம் காட்டினது காப்பி தான். இன்னொரு அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா 2004 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன த்ராய் படத்துடைய ஃபைட் சீன் காப்பி. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததான் பார்க்க போற படம் ராஜமௌலி 2009 ராம் சரண் வச்சு டைரக்ட் பண்ண மகதீரா படம் தான். மகதீரா படத்துடைய ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா ஷேர்கானுடைய 100 ஆட்களை ஒத்தையால நின்று போட்டு பந்தாடுவா போல ராம் சரண். பார்க்கறதுக்கு அந்த ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த சீன் அப்படியே 2006 வந்த ஹாலிவுட் படமான 300 படத்துல இருந்து உருவானது. ஏன் மகதீரா படத்துடைய ஸ்டோரி 2005 ஜாக்கி ஜான் நடிப்புல வந்த சைனீஸ் படமான தி மித்து படத்துல இருந்து அடிச்சது. மகதீரா படத்துடைய கதை என்ன, ஃபிளாஷ்பேக் வர ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல ஒரு நாட்டுடைய இளவரசியா காஜல் அகர்வால் இருக்காங்க, அதே நாட்டுடைய சேனாதிபதியா ராம் சரண் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு லவ் ஆயிருது, பட் காஜலுடைய மாமன் பண்ண கோளாறுனால சோ அந்த ஜென்மத்துல அவங்களால சேர முடியல, இறந்துடுறாங்க. சோ மறுபிறவி எடுத்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தானே. இதே கதை தான் தி மித்து படத்துடைய கதையும். மகதீரா படத்துக்கு அப்புறமா ராஜமௌலி 2010 மரியாதை ராமண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட ஹீரோ வேற யாரும் கிடையாது. இப்ப நீங்க தமிழ்லயும் தெலுங்குலயும் பல படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா பாத்துட்டு இருக்க நடிகர் சுனில் தான் அந்த படத்துடைய ஹீரோ. அந்த டைம்ல வேடிக்கையான விஷயம் கிடையாது, வெளியவே ஒரு கார் மோதி ஹீரோ அந்த ஸ்பாட்லயே இறந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய வீட்லயே கரப்பாம்பூச்சியா மறுபிறவை எடுத்து அவர் தான் அது அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு புரிய வச்சாரா இல்லையா அப்படிங்கறத 13 ஷார்ட் பிலிமா அங்க பண்ணிருப்பாங்க. அந்த கரப்பாம்பூச்சி மேட்டர் அப்படியே எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இந்த கரப்பாம்பூச்சியை ஈயா மாத்தி வில்லன் கேரக்டர் எல்லாம் கொண்டு வந்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து நான் நீங்கிற படமா ராஜமௌலி அவர்கள் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நானி படத்திலயும் வில்லன் ஹீரோவை கொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து ஈயா மறுபிறவை எடுப்பாப்ல. ஒரு மனுஷனா இருந்தவன் டக்குன்னு ஈயா மாறும்போது இந்த உலகத்தை அவன் ஈயா எப்படி பாக்குறான், இந்த வேர்ல்டு வந்து அவன் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கறது காட்டுறதுக்காக ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க படத்துல. ஒரிஜினல் கிடையாது. 2007 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கார்ட்டூன் படமான பி படத்துல இருந்து அந்த கான்செப்டையும் அந்த அன்னைக்கு நானி படம் வந்து டிவியில சும்மா போகும்போது மிஸ்டி ஃபர்ஸ்ட் டைம் அந்த நானி படம் பாக்குது. அப்ப அந்த பால் இருக்குல்ல, அந்த டென்னிஸ் பால்ல அந்த தூக்கி எறியும் போது அது அப்படியே அந்த காத்தெல்லாம் அடிபட்டு அந்த ஈ அப்படியே போகும்போது மிஸ்டி பாக்குது, ஆச்சரியமா பாக்குது. அப்ப எனக்கு வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஏதோ நானே எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல நான் சொல்றேன். பாரு மிஸ்டி எப்படி ஒரு ஒரு கற்பனை பாரு, இது ஒரு ஈட பார்வையில இருந்து அதை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அவர் சொல்லுவார், ஈ பார்வையா, நான் பி படத்துல இருந்து தூக்குனது சார். ராஜமௌலி காரு
ரியலி டிசப்பாயிண்டட். எனக்கு இது தெரியாம இருந்திருக்கு பாருங்களேன், இதுக்கு தான் சொல்றது. இப்ப இனி நான் அனிமேஷன் படத்தையும் பாக்குறேன்டா, எல்லா அனிமேஷன் படத்தையும் பாக்குறேன். எவன் எங்க கை வச்சிருக்கானு பிடிக்க, அதான் அனிமேஷன் படம் வந்து அனிமேஷன் படத்துல எல்லாம் தூக்குவாங்களான்னு பார்த்தா அந்த செஞ்சிட்டாங்களே நீர்வீழ்ச்சி மேல பிரபாஸ் ஏறி ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் அப்படியே ஸ்பைடர்மேன் 3 படத்துடைய போஸ்டர்ல இருந்து அடிச்சது. அந்த பாட்டுல தமனாவை காட்டும் போது தமனாவை சுத்தி ப்ளூ கலர்ல அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதுவும் அவதார் படத்துல இருந்து எடுத்ததுதான். அடுத்து பிரபாஸ் தமனாவை பாக்கிறதுக்காக நீர்வீழ்ச்சி எல்லாம் தாண்டி மலை மேல எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி வருவாரு. அது அப்படியே ஹாலிவுட்ல வந்து 300 படத்துல இருந்து அடிச்ச டிட்டோ காப்பி. அடுத்ததா தமனா அதே பாட்டுல ஒயிட் டிரஸ்ல தேவதை மாதிரி காத்துல மிதந்துகிட்டே, அந்த சீக்வன்ஸ் ஜாக்கி ஜான் நடிச்ச தி மித்து படத்துல இருந்து உருவானது. அடுத்து அதே பாட்டுல பிரபாஸ் மலையில ஏறும்போது கை தவறி கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க, அங்க உள்ள செடி கொடிகள் எல்லாம் மாட்டிட்டு அந்த சீக்வன்ஸ் அப்படியே கிங் காங் படத்துல இருந்து அடிச்சது. அடுத்தது அந்த பாட்டோடைய எண்டிங்ல பிரபாஸ் எல்லா படத்துல இல்ல எல்லா படத்துல இருக்கிற ஆக்சன் சீன்ஸை எடுத்து ஒரு லவ் பாட்டு ஆக்கிட்டீங்கல்ல ஐயா. ஆனா நம்ம அட்லியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற, அதான் இது பெரிய அட்லியா இருக்கும் போல இருக்கே. அப்படி இருக்கு இல்லங்க, நான் வந்து பெரிய ரெஸ்பெக்ட் இருந்து ராஜமௌலி சார் மேல, நல்ல ஃபில்ம் மேக்கர் தான், எல்லாம் ஓகே தான். எனக்கு அந்த நாணியில இப்ப மிஸ்டி எனக்கு 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 அவமானமா இருக்கு. மிஸ்டி கிட்ட நான் பெருசா முட்டு கொடுத்தேங்க. அத பாரு மிஸ்டி எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாரு, அவரோட கற்பனை திறனை பாரு. சும்மா ஆஸ்கார் ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட முடியுமோ ஒரு மனசனால, அங்கே பாரு பாருன்னா அவரே சொல்லிக்காரு, நானே பார்த்து தான் எடுத்தேன். எதிர்பார்க்கல இப்படி ஒரு வீடியோ, இது இப்படி வீடியோ வந்தது. நான் ராஜமௌலி சார் ஏதாவது ஒன்று ரெண்டு பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தா அள்ளி தெளிச்சுக்கிட்டே போறான் அந்த ஆளு. பிரபாஸ் இன்னும் மேலே போறதுக்காக ஒரு இடத்துல இருந்து குதிச்சு ஏர்லயே மேலே இருக்கிற மரத்தை நோக்கி அம்பு விடுவாரு, அது அவெஞ்சர்ஸ் படத்துல இருந்து அடிச்சது. ஒரு பாட்டை எடுக்கிறதுக்கு எத்தனை இடத்துல இருந்து கை வச்சிருக்காங்க. அடுத்ததா படத்துடைய வில்லன் ராணா எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு காட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய எரும மாட்டை அவரே ஒண்டியாலாம் நின்று அடிச்சு அடக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் 2014 டொயின் ஜான்சன் நடிப்புல வந்து ஹெர்குலிஸ் படத்துல இருந்து அச்சு பிசுறாம உருவனது. அடுத்ததா ஒரு ஃபைட் சீன்ல பிரபாஸ் ஆட்களையும் குதிரையும் சேர்த்து தள்ளுவாரு, அந்த சீனையும் ஹெர்குலிஸ் படத்துல இருந்து தான் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு சீன்ல தமனாவும் பிரபாசம் பனிசரிவு ஏற்படும் போது ஒரு கூடையில உட்காந்து சருகிட்டே வருவாங்க, அந்த சீன் 2002 வெண்டிசல் நடிப்புல வந்து XXX படத்துல இருந்து அடிச்சது. ஒரு சீன்ல பிரபாச சுத்தி நின்றுட்டு போர் வீரர்கள் அவர் மேல அம்பு விடுவாங்க, ஒரே ஒரு கத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு கத்தி சுத்தியே அந்த அம்புகள் எல்லாம் தகர்த்தறிவாரு பிரபாஸ். அந்த ஒரு சீனுக்கு மட்டும் ஹெர்குலிஸ் படத்துல இருந்து கொஞ்சமும், அதுக்கப்புறம் 2009 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன எக்ஸ்மேன் ஒரிஜின்ஸ் வால்வரின் படத்துல இருந்து கொஞ்சமும் எடுத்திருக்காங்க. அடுத்து போர் சீன்ல பாத்தீங்கன்னா போர் வீரர்கள் எல்லாருமே தன் கையில வச்சிருக்கிற கவசத்தை ஒன்னு ஒன்னா சேர்த்து மூடி அமைப்பாங்க, நெருப்பு பத்து வச்சு வரிசை அப்படியே ஓட விட்டுருப்பாங்க. அது 2014 நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த மார்க்கோ போலோ அப்படிங்கிற சீரீஸ்ல இருந்து அடிச்சது. மார்க்கோ போலோ சீரீஸ்ல வெள்ள குதிரை மேல நெருப்பு பத்து வச்சு அப்படியே ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது நம்ம ராஜமௌலி என்ன லைட்டா பட்டிட்டீங்க பார்த்து மாட்டு கொம்பு மேல நெருப்பு பத்தி எறிகிற மாதிரி காமிச்சிருப்பாரு. அடுத்து அதே ஃபைட்ல வர இன்னொரு சீக்வன்ஸ்ல பிரபாஸ் சூப்பர் ஹியூமன் ரேஞ்சுக்கு சூப்பர் ஸ்பீட்ல ஃபைட் பண்ணி எதிரிகளை அடிச்சு தும்சம் பண்ணுவாரு, அந்த சீன் 2015 வந்த அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துல இருந்து உருவானது. அடுத்து அதே சீன்ல பிரபாஸ் அந்த டேமுக்கு மேல ஓடி போய் ரெண்டு பக்கம் ரெண்டு கோடாலையை ஃபிக்ஸ் பண்ணுவாரு, அது 2013 வந்த தோர் தி டார்க் வேர்ல்டு படத்துல இருந்து எடுத்தது. அந்த டேம் உடைச்சிட்டு தண்ணி பெருக்கெடுத்து எதிரிகளை அடிச்சிட்டு போற அந்த சீன் 2002 வந்த தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் தி டூ டவர்ஸ் படத்துல இருந்து உருவானது. அடுத்து பாகுபலிய கட்டப்பா கொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன், 26 எதிரிகள் எல்லாரையுமே கொண்டு மரத்து மேல சிலுவையில அடைச்ச மாதிரி கட்டி வச்சிருவாரு, அது 300 படத்துல இருந்து அச்சு பிசுறாம அடிச்ச டிட்டோ காபி. அடுத்து பாகுபலிய கட்டப்பா கொன்னதுக்கு அப்புறமா வில்லன் பல்வால் தேவன் வந்து என்ட்ரி கொடுப்பாரு, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க அதுல இருந்து
ஸ்லோவா எந்திரிச்சு வர மாதிரி அவரோட நிழல் தனியா அவர் தனியா காமிச்சிருப்பாங்க. அதுவும் 300 படத்துல இருந்து அடிச்ச காப்பி தான். ஊர் மக்கள் கிட்ட மகிழ் மதியம் குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சீனு 1994 ஹாலிவுட்ல வந்த அனிமேஷன் படமான லயன் கிங் படத்துல இருந்து உருவானது. அடுத்ததான் பின்பக்கமா இருந்து அமரேந்திர பாகுபலி அம்பு விடுவாரு, அதை அப்படியே அசால்ட்டா பிடிச்சி ஸ்டைலா ஒரு லுக் விடுவாரு வில்லன் பல்வால் தேவன். அந்த சீன் அப்படியே அவெஞ்சர்ஸ் படத்துல இருந்து உருவானது. கோட்டையில இருந்து அம்புகள் எல்லாம் மொத்தமா மலைச்சாரல் மாதிரி விடுவாங்க, அதை அப்படியே தாமரை வாங்கிக்கலாம். அமரேந்திர பாகுபலி அப்படியே கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு ஓடி வருவாரு. அந்த சீன் அப்படியே எர்குலிஸ் படத்துல இருந்து அடிச்ச காப்பி. அடுத்து பிரபாஸ் மலைப்பட்டு கீழே விழுவாங்க, அந்த சீனும் எர்குலிஸ் படத்துல இருந்து எடுத்ததுதான். என்ன ஒண்ணு, எர்குலிஸ் படத்துல தேரை எட்டி உதைப்பாங்க, அது போய் எதிரிகள் மலைப்படும். இதுல போர்ல யூஸ் பண்ற ஷீல்டு எட்டி உதைகிறாரு. அடுத்து கிளைமேக்ஸ்ல ஹீரோவும் வில்லனும் வெறித்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கையில ஷீல்டை வச்சுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அது கேப்டன் அமெரிக்கா படத்துல வர ஃபைட் சீன் காப்பி. பிரபாஸ் மேல இருந்து குதிச்சு பெரிய சைஸ் சங்கிலியை சுத்தி வச்சு அடிச்சு உடப்பாரு, அது தோர் த டார்க் வேர்ல்டு படத்துல இருந்து உருவானது. கிளைமேக்ஸ் ஃபைட்ல வில்லன் பல்வால் தேவன அமரேந்திர பாகுபலி மேல இருந்து எகிரி ஒரு குத்து குத்துற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க, அது அவெஞ்சர்ஸ் படத்துல இருந்து அடிச்சது. அவெஞ்சர்ஸ்ல அயன் மேன் தோரை குத்துவாரு. அடுத்து வில்லன் பல்வால் தேவனுடைய சில கீழே விழுந்து தலை மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு நாசர் மேல போய் படுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் சேம் டு சேம் அர்குலிஸ் படத்துல இருந்து உருவான டிட்டோ காப்பி. பைனலா ட்ரிபிள் ஆர் படத்தை எடுக்கிறதுக்கு அண்ணன் எங்க எங்கெல்லாம் கை வச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி பாப்போம். ட்ரிபிள் ஆர் படத்துல வர ஜூனியர் சீன் பாத்துருப்பீங்க, மரணம் மாசா இருக்கும், ஓனையா பிடிக்க போவாங்க, புளி வந்துடும், புளியை பிடிக்க வச்சிருந்தா அந்த வளையம் ரெண்டு பக்கம் அறுத்துட்டு போக அந்த ரெண்டு கயிறு ரெண்டு கையில பிடிச்சி அப்படியே இழுத்து கனெக்ட் பண்ணுவாப்ல. அந்த சீன் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல இருந்து அடிச்ச காப்பி. சீன்ல அந்த கயிறை ஒன்னா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜூனியர் என்டிஆர் மூஞ்சி கிட்ட வந்து அந்த புலி கத்தும். அந்த சீனும் 2008 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன 10,000 BC இருந்து அடிச்ச டிகிரி காப்பி. அடுத்ததான் படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ்ல ராம்ச்ரண ஜூனியர் என்டிஆர் காப்பாத்தி கழுத்துல உட்கார வச்சு கூட்டு வருவாரு. அந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும். அப்ப மேல இருந்து பாதுகாக்கிற ஒரு காவலாளியை அப்படியே அண்டர் பில்டிங் மாதிரி அடிச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சீன் 2011 வந்த கும்ஃபு பாண்டா 2 படத்துல இருந்து உருவானது. ராம்ச்ரண் வெறி ஏறி வெறித்தனமா பஞ்சிங் பேக் குத்தி பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த சீன் அவெஞ்சர்ஸ் படத்துல வர ஸ்டீவ் ரோஜர்ஸ் பண்ணுவாரு. அந்த சீன் அப்படியே அழகா எடுத்து இங்க வச்சிருக்காங்க. அடுத்து ராம்ச்சரணும் ஜூனியர் என்டிஆரும் சந்திச்சுக்கிற ஃபர்ஸ்ட் சீன்லேயே ட்ரெயின் பிரிட்ஜ் மேல இருந்து கவுந்து ஒரு சின்ன பையனை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு ராம்ச்சரண் குதிரை ஓட்டிட்டு வருவாரு, இவர் ஒரு பக்கம் புல்லட் ஓட்டிட்டு வருவாரு. ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட் அப்படியே 2007 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கோஸ்ட் ரைடர் படத்துல ஃப்ரேம் பை ஃப்ரேம் உருவானது. ட்ரிபிள் ஆர் படத்துல இவங்களோட ஹேண்ட் ஷேக் மூமெண்ட் வந்து ஒன்று வரும், அது வந்து படத்துலயும் வரும், படம் போஸ்டர்லயும் இருக்கும். அதே மாதிரி படத்துடைய ப்ரொமோஷன்லயுமே ராம்ச்சரணும் ஜூனியர் என்டிஆரும் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இவங்களோட ஒரிஜினல் கிடையாது. இதுக்காக ராஜமௌலி அண்ணன் எந்த படத்துலயும் கை வைக்கல. ஆனா அண்ணன் கை வச்ச இடம் பாத்தீங்கன்னா ஸ்டார் வார் த ஓல்டு ரிபப்ளிக் அப்படிங்கிற வீடியோ கேம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த பார்ட் 2 வீடியோ பொறுத்த வரைக்கும் ராஜமௌலி அண்ணன் பண்ண சம்பவங்கள் சரித்திரங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொன்னா நம்ம அட்லிய பத்தி தப்பு தப்பா பேசி நான் கூட சாரி அட்லி. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த ஜவான் படத்துல வந்து பாகுபலியில இருந்து ஒரு சீன், அப்படியே அந்த மேல இருந்து ஹீரோ பாஞ்சி வரும்போது மின்னல் எல்லாம் இடிக்கும், அதுல இருந்து அட்லி அந்த சீனை உருவிட்டாருன்னு. நல்லா உருவுங்க, நீங்களாவது ஒண்ணுதான் உருவாங்க. இவங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் சீன் பை சீன் ஒண்ணு இல்லைங்க, உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அட்லி நம்ம ஈஸியா வர அடிச்சுட்டு போயிடுறோம். படம் இங்க எல்லா படம் கேம் என்னது அனிமேஷன் மூவி ஏதோ இனி அப்பா எங்க வச்சிருந்த ரெஸ்பெக்ட் ஒரு 14 வீடியோவில் சுக்கு சுக்கா போச்சு. எந்த வீடியோவிலையும் நான் இப்படி தூங்கி எந்திரிச்செல்லாம் பார்க்கலங்க, போய்கிட்டே இருக்குங்க லிஸ்ட். அந்த ஒரு பாகுபலிங்க மட்டுமே 30 சீன் சொல்றா இருந்தாலும் அவரே சீன் மேலே கீழே போடுறாரு, அப்படியே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயோ நான்லாம் மிஸ்டிட்ட சொல்லனே, பாகுபலி தியேட்டர்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த ஃபர்ஸ்ட் படம், அதுல அந்த சிவப்பு கலர் கம்பளத்தை எடுத்து அவர் அப்படி அதுல அதை கல்லுல பறக்க விட்டு நெருப்பு படம் வைப்பாரு, அதெல்லாம் தோண்டி பார்த்தா இன்னும் எந்த பழைய படத்துல இருந்து வந்ததோ. நான் அதெல்லாம் மிஸ்டிட்ட சொன்னேன், செம ஐடியா பாரு, செம ஸ்ட்ராங்கான ரைட்டிங் அப்படின்ட்டுறேன் நான். அட்லி யூ கேரி ஆன், நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா நீங்க நான் சொன்னதை நானே வாபஸ் வாங்குறேன். நான் சொல்லியிருப்பேன் அட்லிக்கு என்ன தைரியம், இந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்புறதுக்கு ஷாருக் கான் கிட்ட பேச போறேன் தைரியமா அனுப்புங்க. இதுக்கே RRR ஆஸ்கார் மேடையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க முட்டா பேர, அவனுங்களுக்கே தெரியல உங்க படத்துல இருந்தாண்டா அடிச்சதுன்னு. நீங்க அனுப்புங்க சார். அதான் இனி வந்து காப்பி அடிச்சாலும் பரவாயில்ல. இப்ப வந்து என்ன எப்படி போட்டி மாறிடுச்சு, எவன் நல்லா காப்பி அடிக்கிறான் அதுல அட்லி ஃபர்ஸ்டா வரணும். இனி அட்லி காப்பி அடிச்சா அட்லிய எங்க சைட்ல இருந்து ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்பா
அட்லி கொப்பி அடிக்கிறாருன்னு ஒரு ஒரு தமிழ் டேரக்டர் கொப்பி அடிக்கிறாருன்னு நமக்கு சுள்ளுன்னு வருது இல்லை. நம்ம பார்த்து பார்த்து ஆன்னு தமிழெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார் ஒருத்தர். இங்கே வந்து பார்த்தா எனக்கு இன்னுமே என்னைய இப்படி சொல்ல வச்சுட்டீங்களே சாருன்னு இருக்கிறது. இந்த நானி படத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் மிஸ்டி கிட்ட அதுக்கு அவ்வளோ முட்டு கொடுத்தேன். எனக்கு அதான் அங்கே தாங்க முடியல, அவமானமாக இருக்கு. வந்துட்டாரு, வாழ்த்துக்கள். நீங்க அடிங்க சார், தமிழ் படம் தெலுங்கு படம் எல்லா படத்துல இருந்து உருவி எடுங்க சார். நான் பாக்குறேன் சார், ஃபர்ஸ்ட் டே பாக்குற சார். பாகுபலியவே தூக்கி வச்சு திங்கி திங்கி திங்குன்னு கொண்டாடுறோம். ஆர் ஆர் எல்லாம் பார்த்து ஆகா ஓகாங்கிறோம். இப்போதானே தெரியுது ஜவான் எல்லாம் கொண்டாடுவோம். நீங்க தமிழ்லயே தமிழ் படத்தை காப்பி அடிச்சே கெடுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். சீச்சி, கடுப்பாயிருச்சு எனக்கு, கடுப்பாயிருச்சு. மத்தவங்க பண்ணாலாம் பேசாம இருந்துட்டு நம்ம தமிழ் டேரக்டர் பண்ணா மட்டும் நம்ம பொங்கி எழுதுறோம்ல, இல்ல மற்றவங்க எப்படி காப்பின்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி ஆஸ்கார் வரைக்கும் அனுப்புறாங்க, நம்மளும் அந்த வேலையை பண்ணணும். முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அந்த காப்பியை இந்த காப்பியை வச்சு தான் அழிக்கணும். உங்களுக்கு ராஜமௌலினா எங்களுக்கு அடிலி வந்துட்டோம்ல, 1000 கோடியை தூக்கிட்டு ஏய் என்னைய முட்டை கொடுக்க வச்சுட்டீங்களே சார். உங்கள் படத்துக்கு தான் சார் எனக்கு தாங்க முடியலை. அந்த காப்பிக்கு இந்த காப்பி தான் சரி. வி சப்போர்ட் அட்டிலி. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா